ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது பெற்றவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி விசாலினிக்கு விருதையும் ரொக்க பரிசையும் வழங்கி பாராட்டினார். விருதுநகர் லக்ஷ்மி நகரைச் சேர்ந்த நரேஷ் குமார் சித்திரக்கலா மருத்துவ தம்பதியரின் மகளான 8 வயது சிறுமி விசாலினி வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களையும் அவர்களது உடைமைகளையும் காக்கும் வகையில் பலூன் வீடு ஒன்றை வடிவமைத்துள்ளார். இந்த புதிய கண்டுபிடிப்புக்கு இந்திய காப்புரிமை அலுவலகம் காப்புரிமை வழங்கியுள்ளது. இந்த சாதனை வீடு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2022 இடம்பெற்றுள்ளது. சிறுமி விசாலினியின் சாதனையை அங்கீகரித்து மத்திய அரசு ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது வழங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சிறுமி விசாலினிக்கு இந்த விருதையும் 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசையும் வழங்கினார். பிரதமரின் கரங்களினால் தமக்கு விருதும் ரொக்க பரிசும் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சாதனை சிறுமி விசாலினி தெரிவித்துள்ளார். என் பேர் விசாலினி, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட், டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், அத்தாப்பூர். நான் ஒரு நாளைக்கு டீ பார்த்துட்டு இருந்தேன், அப்போது வெள்ள நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் நம்ம ஒரு ஃப்ளட் ஹவுஸ் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு. அப்புறம் அதுக்கெல்லாம் நான் ஒரு ஃப்ளட் ஹவுஸை கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளே நிறையா டைப் ஆஃப் பவுச்சஸ் வச்சுருக்கேன். இன்னைக்கு சர்டிஃபிகேட்டும் 1 லேக் கேஷ் ப்ரைஸும் எனக்கு கிடச்சிச்சு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த இந்தியா, தேங்க்யூ.